ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மி Entertainment. என்டர்டைன்மெண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான தீபம் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தீபம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நவக்கிரக தீபம் அப்படின்னு சொல்லுவோம் நவகிரகங்களுக்காக நவக்கிரக பூஜைக்காக ஏற்றுறது இந்த தீபம் கீழே வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க மேலே சுத்திலும் எட்டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி சென்டரில் ஒரு ஃபேஸ் டோட்டல் நைன் ஃபேஸஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கீழே இருக்க ஸ்டாண்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெண்டு பார்ட்டாக இருக்கும் மேல தீபம் ஏற்றுகிற பார்ட் கீழே ஸ்டாண்ட் பார்ட்னு ரெண்டு பார்ட் இருக்கும் எந்த நவகிரக தீபமில் பியூர் பிராஸில் இருக்கும் இதில் இருக்கிற ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு கிரகங்களுக்காக நவகிரகத்தில் இருக்க ஒவ்வொரு கிரகங்களுக்காக ஏற்றக்கூடிய தீபம் இது நவகிரகம் அப்படிங்கிறது நம்மளோட இந்து இதில் வந்துட்டு நவகிரகம்னு சொல்லுவோம் சயின்டிஃபிக்காக வந்து நம்மளோட சோலார் சிஸ்டமில் இருக்கிற பிளானட்ஸை குறிக்கிற மாதிரி சொல்லுவோம் ஸோ சயின்டிஃபிக்காகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி நவகிரகங்களுக்கு நம்மளோட டே டு டே லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது ஸோ இந்த நவகிரக தீபம் ஏற்றுறதுக்கு செப்பரேட்டாக நவகிரக விக் அவைலபிள் இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணி தான் ஏற்றணும் ஏன்னா ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சன்னுக்கு வந்து ரெட் கலர் சந்திரனுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் செவ்வாய்க்கு நம்ம எப்போவுமே சிகப்பு கலர் யூஸ் பண்ணுவோம் அண்ட் எல்லோ வந்துட்டு குருக்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் வந்துட்டு ராகுக்கு யூஸ் பண்ணுறது அண்ட் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரருக்கு சாட்டர்டேஸில் யூஸ் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயிட் வந்துட்டு சுக்ரனுக்கும் யூஸ் பண்ணணும் அண்டு பார்த்திங்க அப்படின்னா சந்திரனுக்கும் யூஸ் பண்ணணும் அண்ட் இந்த ரெண்டு கலர் மல்டி கலர் கொடுத்துருக்காங்களே இது கேதுக்காக யூஸ் பண்ணுறது அண்ட் க்ரீன் கலர் வந்து புதனுக்காக யூஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றணும் ஒரே கலரில் ஏற்ற முடியாது அண்ட் முக்கியமாக திரியாக இருக்கணும் ஏன்னா அட்ட டைமில் நம்ம ஒன்பது தீபம் ஏற்ற போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிறத சண்ணுக்காக அண்டு வெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கு சனிக்கு டைரக்ட் ஆப்போசிட் ஒயிட் வந்து சுக்ரனுக்காக உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக அந்தந்த டைரக்ஷனில் அந்தந்த ந கிரகங்களுக்காக போட்டிருக்கோம் ஸோ சுக்ரனும் சந்திரனும் பக்கத்தில் பக்கத்தில் தான் ஏற்றுவோம் அண்ட் சென்டர் வந்து சூரியனுக்காக ஒன்ஸ் நீங்கள் ஏற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே அதை ஏற்ற ஏற்ற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிரும் ஸோ கன்ஃபியூஷன் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க கீழே பித்தளை பிளேட்டு பிராஸ் பிளேட்டு கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்துட்டு நம்ம போடுறோம் இல்லையா அந்த திங்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கணும் இது பார்த்திங்க அப்படின்னா நவதானியம் எடுத்துருக்கோம் நவதானியம் வந்து நவகிரகங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஒவ்வொரு பூஜையிலேயுமே இப்போ க கணபதி ஹோமம்லேருந்து எந்த பூஜை எடுத்துக்கிட்டாலும் நவதானியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் வந்துட்டு பேஸில் நவ நவதானியம் வந்து மிக்ஸ் பண்ணி கீழே போட்டுக்கோங்க அந்த பிளேட்டில் நல்லா அந்த தட்டில் வந்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு கிரகம் வீக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோட தானியம் மட்டும் போட்டு அந்த கிரகத்தோட கிழமையில் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடய பலன் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் படிப்புக்கு க்ரீன் கலர் பச்சை பயிர் வந்துட்டு புதன்கிழமை போட்டு ஏற்றுவோம் ஸோ அந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக ஏற்றிக்கலாம் இப்போ அந்த நவதானியம் மேலே இந்த நவ திரி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த விளக்கை அந்த நவதானியம் மேலே வச்சுக்கணும் அதே மாதிரி நவகிரகங்களுக்கு உங்களுக்கு என்ன கலர்ஸ்லாம் பூ கிடைக்குதோ ஒயிட் கலர் ரெட் கலர் அரளி ரெட் கலர் ரோஸ் அந்த மாதிரி என்னென்ன கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லோ வந்துட்டு நம்ம குருக்காக வைப்போம் ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் கலர்ஸ் கிடைக்குதோ அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து நான் சாம்பிளுக்கு ஒரே ஒரு கலர் இருந்தது அது மட்டும் வச்சு காட்டியிருக்கேன் அண்ட் அதோட நம்மளோட ஷாப்பில் நவகிரக ஸ்டாச்சுவும் அவைலபிள் இருக்குது ஒன்பது கிரகங்களுக்கும் ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா சூரியன் தேரோடு இருக்கிற மாதிரி இருப்பார் இந்த மாதிரி பிராஸ் ஸ்டாச்சூஸ் இது வந்துட்டு பிலோ த்ரீ இன்சஸ் தான் பியூர் ஆன்டிக்கில் நவகிரக இந்த செட்டுக்காகவே நம்ம செப்ரேட்டாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஸோ வாங்கினோம் அப்படின்னா டபிள்யூ டப்ள்யூ டபுள்யூ டாட் மிட்டுகிராஃப்ட் டாட் காமில் நவகிரக செட்டுன்னு போட்டிங்கனாலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நவகிரக தீபம் வேணும் அப்படின்னாலும் டபிள்யூ டபுள்யூ டப்ள்யூ டாட் மிட்டுக்ராஃப்ட் டாட் காமில் தீபம்னு டைப் பண்ணிங்கனாலே நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியாது அப்படின்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் ஆர்டர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ வாட்ஸ்அப்பில் நம்மளோட நம்பர் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளோட கேட்லாக் அதில் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் நம்மளோட ஐட்டம்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே குட்டியான சைஸில் அழகான நவகிரகம் செட்டு இது அதே மாதிரி அந்த உடன் ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்டெப்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி இந்த நவகிரக தீபம் ஏற்றுறதுக்கு கண்டிப்பாக நவகிரக செட்டு வைக்கணும்மா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது வேணும் அப்படிங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நவகிரக தீபமில் எல்லாம் திரி எண்ணெய் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் இது வந்துட்டு உங்களால் டெய்லி ஏற்ற முடியும் அப்படின்னாலும் நீங்கள் ஏற்றலாம் இல்லை டெய்லி ஏற்ற முடியல அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டே நீங்கள் வச்சுக்கலாம் நான் மண்டே தான் ஏற்றுவேன் அதே மாதிரி மண்டே மண்டே ரெகுலராக ஏற்றலாம் அதே மாதிரி ஃப்ரைடே அப்படின்னா உங்களுக்கு எந்த நாள் ஃப்ளெக்சிபிளாக இருக்குமோ நீங்கள் அந்த நாள் கண்டினியூ பண்ணிக்கலாம் நவகிரக தீபமில் சென்டரில் ரெட் கலர் விக் வரணும் பிகாஸ் சென்டர் வந்துட்டு சன்னுக்குரியது அண்டு வெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரனுக்கு ஈஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரனுக்கு ஸோ இந்த மூணும் போட்டுட்டிங்க அப்படின்னாலே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைடில் இருக்கிற விக்ஸ் போட்டுக்கலாம் நம்ம முன்னாடி வீடியோவில் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஃபேஸஸ்ஸு ப்ளஸ் கலரோட நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே அது ஞாபகம் வந்துடும் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தது நவகிரக தீபம் எப்படி ஏற்றணும் யாருக்காக ஏற்றுறோம் எதனால் ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஒரு டீட்டெயிலான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நம்மளோட வெப்சைட்டில் வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்